விவசாயிகளை வெற்றிகரமான தொழில் முனைவராக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை மத்திய அரசு இன்று விதைத்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடன் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்று காணொலி மூலம் கலந்துரையாடினார். பிரதமருடன் கலந்துரையாடிய திருமதி சாந்தி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். அம்மா வணக்கம். பிரதமர் வந்து உங்கள்கிட்ட பேசினாங்க, இது உங்களுக்கு எப்படி இருந்தது? எங்கள் பெண் விவசாயிகளுக்கெல்லாம் அவங்க மூலியமாக நான் பேசினேன். அவர் எங்ககிட்ட பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. இப்போ இந்த நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? இப்போ விவசாயிகள்ட்ட வந்து நீங்கள் நேரடியாக கொள்முதல் பண்ணுறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் விவசாயிகள்ட்ட வந்து நேரடியாக தான் கொள்முதல் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறோன்னா, அன்னைத்து மார்க்கெட் ரேட்டு என்னன்னு சொல்லி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மக்களோட இடத்துக்கே போய் அதோட தரத்தை பார்த்து சரியான இடம் வச்சு எங்களோட வாகனத்து மூலியமாகவே அவங்க வீடு தேடி எடுத்துகிட்டு வரோம். அதை எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாளே எங்களோட அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் பணத்தை வந்து மாற்றி விட்டுறோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார். அவரின் வழியில் மத்திய அரசு ஒவ்வொரு விவசாயியும் வெற்றிகரமான தொழில் முனைவராக மாற்றி வருகிறது. சேலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சங்கருடன் ஜி விஜயகுமார்.